நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இப்போ நான் ஒரு தடவை சொல்லுவேன், அதை கவனமா கேட்டுக்கிட்டு திருப்பி சொல்லணும். ஓகே கேட்டிங்களா? இப்போ திரும்பியும் ஒரு தடவை சொல்லுவேன், கவனமா கேட்கணும். சொல்ல மாட்டா? இப்ப நீ திருப்பி சொல்லல, உன்னை முனியாண்டி விராசிக்கு அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. ரங்கநாதா, சாமி கும்பிட்டு சீக்கிரம் வெளியே வாப்பா. இங்க ஆத்தா கூப்பிடுறா, அதனால இன்னைக்கு பாடம் முடிஞ்சது. மறுபடியும் இதே நேரத்துல நாளைக்கு சந்திப்போம். ஆத்தா, நான் அவசியம் வேலைக்கு போய்தான் ஆகணுமா? ஆமா ராசா, உன் நல்லத்துக்கு தான் சொல்ற, தைரியமா புறப்படுவா. அத்தே கௌரி. வாமா கௌரி. என்னது, உங்க மகன் இன்னைக்கு வேலைக்கு போறாருல, அத ஐயனார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விபத்தை கொண்டு வந்தேன். இத பூசிக்க சொல்லுங்க. லபக்கு 1000 தான் சொல்லு. பொன்ராசு தங்கச்சி, பொன்ராசு தங்கச்சி தான். கவலைப்படாதே, உன்னை போக விட மாட்டேன். இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? வீட்டுல வேலை இருக்கு, நான் வரையத்த. சரி தாயே, மறந்துடாம காப்பாத்து. மகமாய் மனசு வச்சா கண்டிப்பா காப்பாத்துவா. புறப்படு. கொலவே தம்பி, இங்க வா. என்னக்கா? எனக்கு ஒரு உதவி செய்தியா? சொல்லுக்கா. ஆத்தா, என் பையன் முத முத வேலைக்கு போப்பறான். அடே, கிழக்காலையும் மேக்காலையும் எட்டி பாருங்கடி, பூனை குறுக்க போதா காக்கா பறக்குதான்னு. யாரும் இல்லம்மா. எது பண்ணி ஒரு தடவை பாத்துருடி, விளங்காத முந்தி ஏதாச்சும் எதுக்கால வந்துட போகுது. ஒரு சின்ன பையன் தாம்மா வரா. ரங்கநாதா, ஆத்தா வலது கால முதல்ல வச்சு வாப்பா. பச்சாச்சு. எட்டி நடைய போடுப்பா. எட்டி போட்டா தாண்டி கிழிஞ்சுடாத்தா. எப்பவும் குறும்புதான், ராகாலம் வரத்துக்குள்ளார ஊர் எல்லையை தாண்டணும். வாயா தாண்டிட்டாலும். அத்தா, எட்டு தும்மல் போட்டா குடும்பத்துக்கே ஆகாதமே. வேண்டாம் ராசா, ஒன்னே ஒன்னு கண்ணே கடும் உன்னை பெத்தி வச்சிருக்க, இன்னைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாம். நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் போகல. சரி நீ போ, இந்த முறுக்கு கடலை உண்டை எல்லாம் எடுத்து வை, நான் வந்து திங்கிறேன். நீ தின்றாத. என்னைக்கு ராசா உன்ன விட்டுட்டு நான் தின்னுருக்கேன்? ஆத்தா நீ போ, நான் கோயில போய் தேங்காய் பொறுக்கி எடுத்துட்டு வரேன். தேங்காய் சட்னி பண்ணி திங்கலாம். சரியா, போங்கடி. நல்ல வேலை அந்த மகமாயி தான் காப்பாத்தனா. யாராலையும் அசைக்க முடியாத எங்க ஆத்தாவ. அறநொடியில அசைச்சிட்டியே. நொடியில இல்ல, இந்த பொடியில. பொடியா? ஆமா, அந்த பையனுக்கு இந்த பொடியை போட்டுதான் தும்ம வச்சேன். இந்த பொடியை போட்ட தும்மல் வருமா பாக்குறியா? எங்க பாப்போம். என்னப்பா பட்டப்பாளையம் நண்டுபிடியா இருக்குது? நண்டுபிடி இல்லப்பா, இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் மக்களின் பேராதரவு பெற்ற மூக்குப்பொடி. சரிண்ண, நீங்க செய்யத்தான் இருப்பீங்க. வாயிருந்து பேசாம ஏன் இப்படி எழுதி காட்டுறாரு? இந்த வட்டாரமே தெரிஞ்ச பெரிய ராஜபாட்டிவர். நம்ம ஊர் சண்டிராணி வேதவள்ளி தனக்கு முன்னாடி தனியா ஒரு பாட்டு பாட சொன்னான். இவரு முடியாதுன்னு, அதுக்கு இவரை மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி விட்டுட்டான். அன்னையில இருந்து அந்த வேதவள்ளியுடைய கொட்டை என்னைக்கு அடங்குதோ அன்னைக்கு தான் வாய் திறந்து பேசுவேன்னு இப்படி எழுதி காட்டுறாரு. அவருதான் அப்படின்னா நீங்க என்ன கோவணத்தோட அழுவீங்க? 10 நாள் வேலை செஞ்சதுக்கு 2 நாள் கூலியை கொடுத்தா, தட்டி கேட்டதுக்கு என் பொண்டாட்டி சேலையை நடு ரோட்ல விட்டு உறிஞ்சிட்டா, எதிர்த்து பேச முடியல. அன்னைக்கு சபதம் பண்ணி விட்டேன், என்னைக்கு இந்த வேதவள்ளியுடைய ஆட்டை அடங்குதோ அன்னைக்கு தான் வேட்டி கட்டுவேன்னு இந்த கோவணத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளைக்கு பயந்துகிட்டு நாமெல்லாம் இப்படியே இருக்குது? அதானே, நாம எல்லாம் ஆம்பளைங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த பொம்பளை ஒரு கை பார்க்க வேண்டியதான். பண்ணிட்டு இருக்க இந்த சம்பந்தம் பேச வந்த கல்லுப்பட்டி சம்பந்திங்க இல்ல, அவங்க முன்னாடி ஜம்மு நிக்கணும்னு இந்த தைலத்தை தேக்கலாம் நினைச்சேன், அது கேட்டவே தெரியல. நல்லா தடவன போ, அவங்க எல்லாம் கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் என்னன்னு கேளு. போயா? துண்டு. வாங்க 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 வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சம்பந்தி. சம்பந்தியா? பொண்ணுக்கு அப்பா. அப்பா
இந்த ஆள் சம்பந்தியா சமயக்காரனாயா? சம்பந்திதாக இல்லையா? இந்த ஆள் மேல வெங்காய நேரத்தை இந்த தூக்கு தூக்குது. வெங்காய சம்பந்தி அது வேற ஒண்ணு இல்லைங்க, வெங்காய சருக வேட்டி கட்டி இருக்காருல்ல அதுல வர்ற நாத்தம் தாங்க. இந்த கொசுவத்தை எடுத்து வாட் கொசுவம் மாமி இதான் கொசுவம் இங்க சொருகு சொருகு. நீ எல்லாம் புடவை கட்டி எல்லா நகையும் போட்டுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அழகா வரணும். தேங்க்யூ மாமி. தம்பி டிகாஷன் கம்மியா இருக்கா? நானா இருந்தா சும்மா தூக்கலா போட்டிருப்பேன். இந்த காலத்துல யாரு தம்பி பாலுக்கு சரியா எடை கட்டுறாங்க? யோ இப்போது உண்மையை சொல்லு, அந்த சம்பந்தியா சமயக்காரனா? என்னங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? துண்ட போட்டு தாண்டி சொல்றேன், சத்தியமா இவர் சம்பந்தி தாங்க. அப்படிங்கிற? ஆமாங்க. மாப்பிள்ளைக்கு எட்டு பட்டியில 200 வெளி நிலம் இருக்கு. அவங்களோட நாம சம்பந்தம் வச்சுக்கிட்டா பணத்தோட பணம் சேரும். இந்த ஜில்லாவிலேயே நாம தான் பெரிய பணக்காரங்களா இருப்போம். வா மம்மி, இது உனக்கே நல்லா இருக்கா? இந்த அரலோச பாக்கத்தான் இந்த பெங்களூர்ல இருந்து அவசர அவசரமா வர சொன்னியா? வாடி பேசாம. வணக்கம் மணி நேரம்மா. வாமா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. அப்பா பொண்ணு அச்சு முறுக்கு மாதிரி நச்சு நிக்குது. மாப்பிள்ள என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்ல, பொண்ணு அச்சுல வார்த்த முத்து மாதிரி இருக்குங்கிறான். அப்படி வளர்த்திருக்கேன் பொண்ணை, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. பொண்ணு நாலு வார்த்தை பேச சொல்றது? மாப்பிள்ள கிட்ட ரெண்டு கேள்வி கேட்கணும். இந்தாமா வாத்தியார் கேள்வி கேட்பாருன்னா நான் இவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல. எங்க அந்தஸ்துக்கு நாங்க தான் கேள்வி கேட்போம், மத்தவங்க யாரும் எங்களை கேள்வி கேட்க கூடாது. என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா அவ கேள்வி கேட்பா, நீ கேளுமா? அப்பா ஏண்டா பயப்படுற? என்னடா பொண்ணாத கேள்வி கேட்ட போது, நீ கேளுமா? உனக்கு பேண்ட் போட தெரியுமா? என்னையா இது அசிங்கமான கேள்வி கேட்க? அந்த பொண்ணு காலையில தானே அவனை ரெண்டு தடவை கக்கூஸ் கூட்டு போயிட்டேன். அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லைங்க, பையன் கொழா போடுவானான்னு கேக்குது. ஓ அப்படி ஒரு பேர் இருக்கா அதுக்கு? ஆமாங்க, பையன் அதுமே கோவப்படுவான். வாட் மம்மி, இந்த ஆள் முனிசிபாலிட்டியில வேலை செய்யறாரு. கொழானா அவங்க ஊர்ல பேண்ட்டுன்னு அர்த்தம். சரி அடுத்த கேள்வி கேக்குறது. உனக்கு இங்கிலீஷ்ல ஜஸ்ட் 4 லெட்டர்ஸ், குறைஞ்சது 4 எழுத்து தெரியுமா? ஏபி சிடி உங்க அப்பன் தாடி வந்தா வாடி வர தப்படி தண்ணுமிட்டு சாப்பிடுறியா? போடா குடுமி. அங்கிள் அது என்ன அங்கிள்? அந்த பொண்ணு மஞ்ச கலர்ல நூல் கட்டிட்டு போகுது. மஞ்ச நூல் இல்லமா, மஞ்ச கயிறு. அதாவது கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க அந்த மரத்துல தாலி கட்டினா சீக்கிரமா கல்யாணம் ஆகும்னு ஒரு ஐதீகம். ஐயோ அங்கிள், மரத்துக்கு போய் தாலி கட்டினா மனுஷனுக்கு எப்படி அங்கிள் கல்யாணம் ஆகும்? நடந்திருக்குது. ரியலி? நம்ம வீட்லயே நடந்திருக்குது. இந்த மரத்துக்கு தான் உங்க அம்மா தாலி கட்டிச்சு, அடுத்த வருஷமே ஒரு மரம் உங்க அம்மா கழுத்துல தாலி கட்டிடுச்சு. நடத்துக்கு சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. பணம் காசுக்கு அதிகமா வரும்போது தெரியுது. நீங்களும் நமக்கு வேண்டப்பட்ட புள்ள, படிச்ச புள்ள, உங்களை வேலைக்கு வச்சுக்கலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? வேலையா? நானா? சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்லிட்டியா? நான் யாரு? ரங்கநாதன். சரியாக சொல். ஆச்சாரங்கநாதன். அத கேக்கல. 10 வகுப்பு பாதி வரை படித்த ரங்கநாதன் என்னை பார்த்தா களிமண்ணுக்கு கணக்கு எழுத சொல்லுகிறாய். எனது படித்த மூளையை செங்கச்சூளை இழுத்து சுட்டு சுண்ணாம்பாக்கி வியாபாரம் செய்ய பார்க்கிறாய். என்ன துடிச்சல் உனக்கு? எங்கோ கருவாடு மணக்கிறது, அவையே என் ஞாபகம் நினைக்கிறது. நான் வருகிறேன் நாயுடு. போயிடு போயிடு. கௌரி எங்கடி கால்ல இருந்த கொலுசு? அதுவா? நேத்து ஆத்துல குளிக்க போனேடா, அங்க தொலைஞ்சு போச்சுடி. கௌரியா,
இதுதான் சௌரியா. என் கூட பேசாதீங்க. கௌரி, ஏன் இப்படி எரும பால் குடிச்ச மாதிரி இருக்கிற? கொஞ்சம் ஜாலியா தான் பேச. நீயும் மூக்காயும் பேசிக்கிட்டு இருந்தத நான் இந்த காத்தாயால கேட்டேன். ஏன் இப்படி வழக்கத்தை விட அதிகமா உளறீங்க? நானா உளறேன்? கௌரி, ஆடை இல்லாம பால் இருக்கலாம், குரங்கு இல்லாம தனியா வால் கூட இருக்கலாம், ஆனா கொலுசு இல்லாம உன் கால் இருக்க கூடாது. உங்களுக்கு கால் மட்டும் இல்ல, இதையே கொடுத்துட்டேன். கௌரி, உனக்காக ஒரு ஜோடி கொலுசு வாங்கிட்டு வந்தேன், நீ மட்டும் அனுமதிச்சீனா இதை என் கையாலேயே உன் கால போட்டு விட, நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க வாங்கிட்டு வந்தத நீங்களே போட்டு விடுங்க. இப்படி தெரிஞ்சிருந்தா ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பேன். எனக்காக ஒரு தடவை நடந்து காத்து கொலுசு கொலுசு இசப்பாடு கொலுசு. என்னங்க கொலுசு ரேடியோ மாதிரி பாடுது? மறுபடி வா. நீ பாடாதிருந்தா. புரியலையே தம்பி. பாட்டும் பாடும், கொஞ்சம் விட்டா ஆட்டமும் ஆடும். ஏன்னா ரேடியோவை அடகு வச்சு உனக்கு கொடுத்தாச்ச, பின்ன பாடாம என்ன செய்யும்? ஏன்பா ரேடியோவை அடகு வச்சா ரசீது வாங்க மறந்துட்டியா? பின்ன எப்படி திருப்புவா? இந்த ரசீது நீங்க திருந்தும் இல்ல திருந்த போறதும் இல்ல. சடார்னு அப்படி ஒரு முடிவுக்கு வராத கௌரி. சம்பவம் நடந்த அன்னைக்கு சுத்த ஆரம்பிச்சீங்களா? எங்க அக்கா பொண்ணு கல்லு பால் விளையாடணும்னு ஆசைப்பட்டுச்சு, அதனால கோவில் நேரத்தை அழிச்சு மைதானம் ஆகிட்ட. பாத்தியா எப்படி நம்ம செட்டப்? சூப்பர் சூப்பர். இதாங்க ஐர்வாய், பாப்பா நீங்க தான் கோல் பண்ணணும்னு ரொம்ப பிரியப்படுது, போடுங்கோ. ஐயோ, அதையே நேக்கு போட தெரியாது. அதான் பார்த்தாலே தெரியுது. ஏதோ பெரிய வாழ் பிரியப்பட்டு சொல்லிட்டு இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு இமீடியட்டா போட்டுறேன். பாப்பாவை சித்த நகரம் சொல்லுங்க, படாத இடத்துல பண்ற போறது. பாப்பா அந்த இடத்துல நின்னதான் நீங்க கரெக்டா கோல் போட முடியும். பாப்பா தள்ளி எடுத்துனா கோல் போட முடியாது. வவ்வால்னு சொல்லி போடுங்க. வவ்வால்னா பறக்கறதுன்னா லவ்வால்னு போடணும். ஏதோ ஒண்ணு போடிய. ஓம் சுக்லாமிரதம் சசிவர்ணம் சதுர்புஜம் லவ்வா. என்ன அங்கிள், எல்லாரும் மரம் மாதிரி நிக்கிறாங்க. அங்கிள், நான் இப்ப சிக்ஸர் அடிக்க போறேன், எல்லாரையும் கைத்தட்ட சொல்லுங்க. ஏய் முண்டகளா, பாப்பா கோல் போட்டுச்சுன்னா எல்லாரும் கைத்தட்டிக்கலாம்டா. ஐர்வாள், இப்பவாவது ஒழுங்கா கோல் போடுங்க. என்ன போட்டோம்? பால் போடுங்க. பாப்பா அவுட் ஆயிடுச்சு, கைத்தட்டுறியா? கொண்டு விட்டேன் அங்கிள். என்னம்மா, நான் அவுட் ஆனது போய் எல்லாரும் கை தட்டாங்க, ஒருத்தர் கூட ஒண்ணும் தெரியல. டெடி ஃபூல்ஸ், எல்லாரும் போக சொல்லுங்க. டேய் எல்லாரும் போங்கடா. ஏம்மா நானு? நீங்களே போங்க. நான் மட்டும் கோல் போட வேணாமா? ஒண்ணும் வேண்டாம், வீட்ல போடுங்க. எந்த வீட்ல? மெச்சா ஐயா, நீங்க பால் போடுங்க. நோ வந்துங்க. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், பிட்டிஃபுல். என்ன மேடம், நீங்க ஒத்தால் போதும், பத்தால் அடிக்கலாம். வாட் நான்சென்ஸ். ஐ மீன், நீங்க கிரிக்கெட் விளையாண்ட வேகத்தை சொன்னேன். உங்க வேகத்துக்கு முன்னாடி இம்ரான் கான், என்ன சல்மான் கான், ஆமீர் கான், யாருமே நிக்க முடியாது. அதே அம்சத் கான் விட்டுட்டீங்க. அவரு ஃபுட்பால் தானே விளையாடுறாரு. ஓ ஷிட், தேங்க் யூ, கார சொல்லிட்டீங்க. நீ யார் மே? வாட் யூ வாண்ட்? ஐ அம் ரங்கநாதன், அலையஸ் ஆத்தா ரங்கநாதன். ஆத்தா? ஆத்தா மீன்ஸ்? ஆத்தா மீன்ஸ் மம்மி, மம்மி ரங்கநாதன். இங்கிலீஷ் பேசுறியே, நீ இந்த ஊர்லயே இருக்க? ஆமா, இந்த கிராமத்திலேயே அதிகம் படிச்சது நான் தான். பத்த பாதியில விட்டுருக்கேன். Do you have any problem? Come on, tell me. சொல்லுங்க. No problem. One small problem. Can I help you? Come on. Come on, tell me. Come on. என்ன குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? சிரிச்சிட்டீங்க. நான் உங்க ஃபேன் விசிறி. அதே பத்தில இருந்து இப்ப ஒரு 10 நிமிஷமா தான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னது? இதுல ஒரு கைல்ஸ் போட்டுதாங்களேன். ஆட்டோ கிராப் பை ஆல் மீன்ஸ். எல்லாமே சாப்பிடுறீங்களா? போட்டுங்க. கூசுது கல்பனா அப்படின்னு அவளே கைல்ஸ் போட்டிருக்கான். மதிப்பிற்குரிய தொழிலாளர் நலத்துறை அதிகாரி அவர்களுக்கு, எங்கள் கிராமத்தில் திருமதி வேதவல்லி அவர்களது பட்டாசு கம்பெனியில் சிறுவர் சிறுமியர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு கடுமையான வேலை கொடுத்து கொடுமை. எங்க அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் சம்மதிக்க மாட்டாரு. ஏன், அவர் கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம கல்யாணம் பாரா? ஐயோ அது இல்ல, அவர் என் கல்யாணத்தை பத்தி ரொம்ப பெருசா கற்பனை பண்ணி வச்சிருக்காரு. அப்படின்னா உங்க அண்ணன் நீ மறந்துரு. நாம ரெண்டு பேரும் வேற ஏதாவது ஊருக்கு ஓடி போயிடலாம்.
அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி கஷ்டப்பட்டுட்டு மறுபடியும் அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு ஓடி வந்துடலாம். என்ன நினைக்கிற நீ? நான் என்ன நினைக்கிறேங்கிறத விட எங்க அண்ணா என்ன நினைக்கிறாருங்கிறதா எனக்கு முக்கியம். என்ன சொல்ற? அண்ணங்கிறது மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு கூட பிறந்த பிறப்பு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர்தான் எனக்கு எல்லாமே. முடிவா கேக்குறேன் கௌரி, உனக்கு நான் வேணுமா இல்ல உங்க அண்ணன் வேணுமா? அண்ணன் தான் வேணும். கௌரி அண்ணே பொன்ராசு, எனக்கும் நீ தான் வேணும், என்ன மன்னிச்சிடு அண்ணே, என்ன மன்னிச்சிடு. பால் சாப்பிட்டு வேண்டாம், அந்த பழமாவது சாப்பிடுங்க. வேண்டாம். தானாவது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும், ஆனா இப்ப வேண்டாம். என்னாச்சு உங்களுக்கு? ஆமா கௌரி, நேத்து வரைக்கும் ஆத்தாவே உலகம்னு விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன், ஆனா இப்பதான் உலகம்னா என்னன்னே புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு கல்யாணத்துல நாலு பேர் என்ன பார்த்து கேலியா பேசினாங்களே. கேலியா பேசினாங்களா? என்ன பேசினாங்க? நேத்து வரைக்கும் ஆத்தா வீட்டுல தண்ட சோறு தின்னுகிட்டு இருந்தான், ஆனா இன்னையில இருந்து பொண்டாட்டி வீட்டுல தண்ட சோறு திங்க போறான்னு சொன்னாங்க. அவங்க தடுக்கறாங்க விடுங்க. இல்ல கௌரி, இன்னையில இருந்து நான் ஒரு புது மனுஷனா, உனக்கு ஒரு நல்ல புருஷனா நம்ம வாழ்க்கையை தொடங்கலான்னு ஆசைப்படுறேன். என்னைக்கு என்னுடைய சம்பாத்தியத்துல உனக்கு ஒரு முளை பூ வாங்கிட்டு வரணும், அன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அது வரைக்கும் குட் நைட். பொண்டாச்சு. என்ன மாப்ள, டவுனுக்கு போறியா? ஆமா, நானும் கூட வரேனே. என்ன வேணும் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஒரு வேலை வேணும். வேலையா? ஆமா, எனக்கும் இப்ப பொறுப்பு வந்துருச்சுல, இனிமே நானே சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தினா தானே கௌரவமா இருக்கும். என்ன மாப்பிள இது, இந்த மாதிரி சமயத்துல வேலைக்கு போற கூட லீவ் போட்டு பொண்டாடி கூட ஜாலியா இருப்பான், நீங்க என்னன்னா வேலைக்கு போகணுன்றீங்களா? போங்க மாப்பிள, வீட்டுல போய் சந்தோஷமா இருங்க. இனிமே சொந்தக்காரங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல, நம்மளே ஒரு வேலையை எப்படியாவது தேடி ஆகணும். மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. பெயிண்ட் மாத்தணும், வண்டி நல்லா தான் இருக்கு. ஏய் என்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்க? பேசுறதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரமா வண்டி எடு. அம்மா எங்க போகணுங்க? நேரம் வந்துருச்சுன்னா போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும். இப்ப எதுக்கு நேரம் வந்துச்சு, எங்க போகணுங்கிற? நம்ம கல்யாணத்துக்கு. நம்ம கல்யாணமா? ஆமாயா, உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் சொல்லியிருந்தா. இப்ப முடிஞ்சிருச்சு? இப்பதானே ஒரு கல்யாணம் முடிஞ்சது, அதுக்குள்ள இன்னொரு கல்யாணம். நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்துல உனக்கு எந்த செலவு இருக்க கூடாதுன்னா பொள்ளாச்சி சந்தைக்கு போறேன். போய் பத்து நாள் வேலை செஞ்சு உனக்கு பட்டு வீட்டி பட்டு சட்டை, எனக்கு பட்டு சேலை எல்லாம் நானே வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனா நீ ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதியா? அம்மா தாயே, என்னது அம்மனுக்கு கட்டி இருக்கிற தாலியை எடுத்து உன் கையால என் கழுத்துல மூணு முடிச்சு போடணும், அவ்வளவுதான். என்ன யோசிக்கிற? போயா, சீக்கிரம் வண்டி எடு, போ போ போயா. அந்த வைக்கல் எல்லாம் சீக்கிரம் அள்ளி கட்டுங்க. ஆகட்டும் சீக்கிரம். வணக்கம். வணக்கம். எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. வேலை எல்லாம் ஒண்ணு இல்ல, போயா. முதலாளி எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. நல்லாரு நல்லாரு. குடும்பம் நடத்தணும். கல்யாணம் பண்ணா குடும்பம் தான் நடத்தணும், பின்ன பரதேசம் போக முடியும், என்னடா கேக்குறீங்க? அதான் உங்ககிட்ட வந்தேன், எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்களேன். வேலையா? இப்ப நீ பெரிய மூலக்காரன், நிறைய படிச்சறேன், நான் ஏதோ களிமண்ணை கட்டி அழுகிறேன், உனக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட வேலை இல்ல. இத நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். நீ தான்டா உண்டா என்கிட்ட சொன்ன, புரியுதா? எப்படி வந்தாங்க பாத்தியா? எந்த தொழிலையும் கேவலம் நினைக்க கூடாதுடா, செய்யும் தொழிலை தெய்வம். அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். இந்த மண்ண பிசைய சொல்லுங்க, இப்ப நான் பிசைவேன். இங்க மண்ணு பிசைறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீங்க ஒண்ணு வேண்டாம், போங்க. தம்பி எடுத்து சொல்லுங்க. யாரு சிபாரிசும் எடுபடாது, போ. என்ன படிப்பு படிச்சிருக்கேன்? பத்த பாதியில விட்டேன். பாதியில விட்டேன், எனக்கு கொடை பிடிக்கிறான். என்ன படிப்பு நீயே கேளு. எம்காம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல.